பின்னால் வலையை விரிப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் கபடதாரி ஜனவரி 28 முதல். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு பட துவக்க விழா, சந்திரலேகான்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. நமக்கு வேண்டிய ஒரு நண்பர் டைரக்டர். அப்போ நான் வந்து ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அந்த படத்துடைய ஆரம்பத்துக்காக ஆரம்ப விழாவுக்கு ரஜினி அவர்கள் அங்கே, நான் உள்ளே போகும்போது ரஜினி அவர்கள் பக்கத்தில் இருக்கார். நான் வந்தேன், வாங்கினேன் நேரம் நானும் போகிறேன். நானும் ரஜினி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்னுடைய மகளுடைய திருமணம் முடிவாயிருக்கு. அந்த வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி திருமணம். அப்போ நான் ரஜினிகிட்ட கேட்டேன், என்ன சௌகரியமானே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப வேண்டியவர். பல வித விஷயங்களில் நானும் அவரும் இணைஞ்சு பண்ணியிருக்கோம். ஆமாம், சௌகரியமாக இருக்க. அப்புறம் நான் கேட்டேன், ரஜினி இப்படி அடுத்த மாதம் 19ஆம் தேதி நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு, சென்னையில் இல்லைன்னு, நான் வந்து ஒரு வாரத்தில் ஸ்டேட்ஸுக்கு போகிறேன், அமெரிக்கா போகிறேன். 2 மாதம் ஆகும் வர்றதுக்கு, அங்கே தான் இருப்பேன். 2 மாதம் நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னாரு. ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு? இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி. அது இப்போவே நீங்கள் ஊரில் இருக்கிறதா டைரியில் நோட் பண்ணிக்கணும், நிச்சயமாக கல்யாணத்துக்கு வரணும். இல்லைண்ணே, ஐயோ சாரி, நான் வர முடியல. நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்குறேண்ணே. சரிங்கண்ணே. ஆமாம், எங்கே வச்சு கல்யாணம் அப்படின்னாரு. என்ன இடம் முடிவு பண்ணலை, ராகவேந்திரா கல்யாண மண்டபம் கேட்டேன். அவருடைய மண்டபம் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சுது, அவரும் போயிட்டார், நானும் போயிட்டேன். ஒரு 2-3 நாள் போயிட்டு அதுக்கு முன்னாடியே நான் ராகவேந்திராவில் கேட்டிருந்தேன். அங்கே மேனேஜர் ஒரு இருந்தவர் சொன்னார், அன்றைக்கி 19ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்குது, என் பேர் எழுதிங்க, நான் நேரில் வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரிட்டார், நான் போயிட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்ச உடனே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, மண்டபம் நான் முடிவு பண்ணலை, நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், மண்டபத்தை நான் இன்றைக்கே போய் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணேன். மேனேஜர் எடுத்தார், ஒரு பேர் மறந்துட்டேன், மேனேஜர் எடுத்தார். சாமி, நான் மோகன்காந்திராம் பேசுகிறேன். ஆ, வணக்கம் வணக்கம் வணக்கம், இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் மண்டபத்தில் இருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இருப்பேன், என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை, 19ஆம் தேதி அடுத்த மாதம் 19ஆம் தேதி நம்ம புக் பண்ணியிருக்கேன்ல, மே மாதம் 19 புக் பண்ணியிருக்கேன், அது சம்மந்தமாக உங்களை பார்த்து பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்காக நான் சாயந்தரம் வரேன், எத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்னு கேட்டேன். சாமி, நீங்கள் அதுக்காக வர வேண்டாம், அதெல்லாம் புக் பண்ணியாச்சு அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, அடுத்து மே மாதம் 19 சொல்கிறேன். அதுதான், மே மாதம் 19 தான் ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்கா போகும்போது இந்த நாட்டில் இந்த இதில் நம்ம கல்யாண மண்டபத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குது, இந்த ஆஃபீஸில் என்னென்ன வேலைகள் இருக்குது, இங்கே தான் பார்த்து பேச உடனே அவர் சொல்லியிருக்காரு. இப்படி மோகன் காந்திராமன் ஃபோன் பண்ணார், இந்த 19ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டார், மண்டபம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னேன், அவர் பொண்ணு கல்யாணமா, ஆ ஆமாம் ஆமாம், என்கிட்ட சொன்னார், என்ன கூப்பிட்டாரு வரல. ஆ, அப்புறம் அந்த 19ஆம் தேதி அவருடைய கல்யாணத்துக்குள்ள அந்த பணம் எதுவும் அவர்கிட்ட வாங்க வேண்டாம், கல்யாணம் அந்த டெக்கரேஷன் மட்டும் அவரை பண்ண சொல்லுங்கள், இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரஜினிகாந்துடைய பில்லு, என்னுடைய ஓன் செலவு நீங்கள் அவர்கிட்ட அப்புறமா சொல்லிங்க, அவர் வந்தாருன்னா நீங்கள் சொல்லிடுங்க, புக் ஆயாச்சுன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட பணம் வாங்க வேண்டாம், என்னுடைய செலவுன்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டார். எனக்கு இது தெரியாது, என்கிட்ட சொல்லலை. கிருஷ்ணாராவ்னு பேர். ஆமாம், கிருஷ்ணாராவ். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, கிருஷ்ணாராவ் சாயந்த், ஐயா வேணாம், நீங்கள் வர வேண்டாம் ஐயா, சொல்லிட்டாங்க சார், சொல்லிட்டாரு எல்லாம், அவர் செலவு, அவருடைய பில்லு, ரஜினிகாந்த்னு பில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் அது சம்மந்தமாக எந்த செலவும் கிடையாது, டெக்கரேஷன் மட்டும் நீங்கள் செலவு, கரண்ட் பில்லு கூட நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நான் பேசி, என்னுடைய மகளுடைய கல்யாணம், அதுக்கு நீங்கள் ஊரில் இருக்கீங்களான்னு தான் கேட்டேனே தவிர, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை எனக்கு கொடுணும்,
கல்யாணத்துக்கு எனக்கு உதவி செய்யணும். நான் கேட்கலை, சொல்லலை, எதுவுமே பேசலை. ஆனால் என்னை கேட்காமலே, என்கிட்ட சொல்லாமலேயே அவருடைய மேனேஜர் கிருஷ்ணராவ்கிட்ட அன்னைக்கு இருந்த ராகவேந்திரா பெரிய தொகை, அந்த தொகையை ரஜினிகாந்துடைய கணக்கில் எழுதிங்க, அவர்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டார். சூப்பர் ஸ்டார் அவளுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன். லதாவை கூப்பிட்டு, அதை அவங்களோட மிஸ்ஸஸ் லதாவை கூப்பிட்டு சொன்னேன். இப்படி சொன்னார், இல்லை இல்லை என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு டாக்டர் கல்யாணம் இருக்குது வர முடியல அப்படின்னு சொன்னார். கல்யாணம் முடிஞ்சிட்டா ஐயா வந்து சார் வந்து அங்கே அமெரிக்காலேருந்து வந்தப்புறம் உங்களுக்கு ஃபோன் வரும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு ஐயா அவர் சார் கையால் பரிசு கொடுக்கணும்னு சொன்னார் அப்படி சொன்னார். இந்த எண்ணம், இந்த மனசு யாருக்காவது வருமா? எனக்கு அந்த பெரும் பேர் உதவியை செய்தது உதவின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் என்னுடைய சர்வீஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த மரியாதை அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப திருப்திப்பட்டேன். அமெரிக்காவிலேருந்து அவர் வந்த உடனே கூப்பிட்டு, பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு, அவர் கையால் மிகப்பெரிய ராகவேந்திர படமெல்லாம் கொடுத்து பரிசு கொடுத்து எங்களை வாழ்த்தினார். அந்த ரஜினிகாந்துக்கு எனது நன்றியை இந்த பொதுமக்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நிறுவனம், எம்ஜிஆர் அவர்களை வைத்து வேலுத்தேவன் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு டைரக்டர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டது எனது குருநாதர் ப. நீலகண்டன், இசை கே. வி. மகாதேவன், பாடல்கள் கண்ணதாசன், எம்ஜிஆர், ரத்னா இவங்க நடித்த ஒரு நடிக்கிற படம். அந்த படம் ஆரம்பித்து பூஜையெல்லாம் போட்டு கதை வேலைகள்லாம் நடந்தது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்துல் கலீல் அப்படின்னு ஒரு நண்பர், ராணிப்பேட்டையை சேர்ந்தவர், திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, நல்ல நண்பர். அவர் தான் அந்த படத்தை ஆரம்பித்தார். ஒரு பாட்டு பூஜை போட்டு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் திருத்தப்படும் அப்படிங்கிற பாட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு, மகாதேவன் இசையமைத்து அந்த பாட்டு வந்து கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற இடத்துல படமாக்கப்பட்ட பாட்டல், ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் ரத்னா எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட பல காட்சிகளும் இங்கே வாகினி ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஏதோ பல காரணங்களால் அந்த படம் தடைப்பட்டு போச்சு, அந்த படத்தை எடுக்க முடியல. எம்ஜிஆருக்கும் பிஸி ஆகிட்டார், அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கும் வந்து அதை எடுக்கணுங்கிறதுல ஆக அந்த படம் அந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜிலேயே படம் நின்றுச்சு. அதனுடைய தயாரிப்பாளர் கலீல் அந்த படம் நடக்கும் போதும் நடந்த போதும் எங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட முறையில் ஒரு மிக சிறந்த நண்பர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், நிலகண்ட சார்க்கெல்லாம் ரொம்ப நண்பராகிட்டார். நாங்கள் வந்து தொடர்ந்து நண்பர்களாகவும் இருந்தோம். நாங்கள் ராணிப்பேட்டை போவேன், அவர் இங்கே வந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவார், இங்கே சென்னையில் அவர் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போவேன், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள். பல நாள் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு படம் ஆரம்பிக்க இருக்கெல்லாம் போட்டு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்போ கலைவாணர் அரங்கம் இருக்கிற இடத்துக்கு நேர் எதிர்பக்கம் பேரகன் டாக்கீஸ்னு ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது, அது இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அந்த பேரகன் டாக்கீஸில் பகல் காட்சி 3 மணி ஷோ பார்க்குறதுக்காக நான் போயிருக்கேன். ஜெய்சங்கர் படம், ஏதோ ஒரு படம், எந்த படமும் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த படம் பார்க்குறதுக்காக நான் போயிருக்கேன். படத்தினுடைய இன்டர்வல் வந்தபோது கலீல் அவர்களும் அங்கே வந்திருக்காரு, படம் பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு நண்பர்களும் சேர்ந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஒன்றா படம் பார்த்து 6 மணிக்கு வெளியே வந்த உடனே சரி சந்திப்போம் முதலாளி இப்போ நான் புறப்படுறேன். இல்லை இல்லை உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னையும் நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் இப்போது மெரினா பீச்சுக்கு போகிறோம், கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நான் உங்கள்கிட்ட உங்களை வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் வாங்கன்னு சொல்லி என்ன அவருடைய காரில் ஏற்றி கம்பல் பண்ணி ஏற்றிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். மெரினாவில் உட்காந்து அவரும் அவருடைய நண்பர் ஒன்று ரெண்டு பேரும் வந்தாங்க, நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது பல விஷயங்கள் பேசும்போது நான் சொன்னேன், ஒரு நல்ல தயாரிப்பாளர் நீங்கள், நல்ல மனசு உள்ள ஒரு நல்ல படத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வந்தீங்க, ஏதோ காரணத்தால் நின்று போச்சு, இன்னும் ஒரு படம் நீங்கள் ஒரு படம் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பெரிய படம் இப்போ வேண்டாம், ஆரம்பிக்கிறாருந்தான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு, சின்னன்னா செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்களை வச்சு
ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் இந்த மாதிரி நம்ம நம்ம நல்ல படம் வெற்றிகரமாக ஓடக்கூடியதும் அது பெரிய காஸ்ட் இல்லாத எம்ஜிஆர், சிவாஜி அந்த ரேங்க் போகாமல் ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நான் ஒரு படம் எடுக்கிறேன், நிச்சயமாக எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி தரதாக இருந்தால் அந்த நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், நான் இப்போ டைரக்டராக விரும்பலை, இப்போ டைரக்டர் நீலகண்ட சாரோட 10-15 படங்கள் நான் பண்ணிட்டேன், இன்னும் அவரோடு இருந்து எப்போ அவர் என்ன நீ டைரக்டராகுன்னு சொல்கிறாரோ, அவர் என்னை எப்போ டைரக்டராக்குறாரோ அப்போ தான் நான் டைரக்டராவேன், அது வரைக்கும் நான் அவரோடு தான் இருப்பேன், அதனால் அது வேண்டாம், நீங்கள் ஒரு மீடியம் காஸ்ட்டில் ஒரு படம் ஆரம்பிங்க, என் குருநாதரை சொல்லி அதை டைரக்ட் பண்ணி தர சொல்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். நான் அது கரெக்டு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அப்பா மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் எடுக்க நான் விரும்பலை, ஒரு பெரிய டைரக்டரை போட்டு எடுக்க விரும்பலை, நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு சம்மதித்தால் நான் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? யார் வேணாலும் ஆர்டிஸ்டாக வச்சுங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துங்க, அது எனக்கு கஷ்டம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு என்னை வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டார். அவர் ஒய்ஃபு, அவர் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, என்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க. இவர் போய் என்னை பார்த்ததாகவும் எல்லாம் சொல்லியிருக்காரு ஓய்ஃப்ட. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாம், நீங்களும் முதல்ல ஒரு படத்தை ஆரம்பித்து நின்று போச்சு, அது எனக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது நீங்கள் ஒரு படம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், தயாரிப்பு கலீல்னு வரணும், அதனால அண்ணனை வச்சு நீங்கள் படம் எடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்னு. இல்லை அவர் டைரக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பெரியவரை வச்சு பண்ணணுங்கிறாரு. அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய படம் வேண்டாம், ஒரு சின்ன படம் எடுக்கணும், அவர் டைரக்ட் பண்ணால் நான் வந்து போனேன், நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் அண்ணனை கூட்டுட்டு வாங்க, நான் பேசுகிறேன், இவர் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்லேயும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி. எப்படியோ ஒன்று உங்களை பார்த்தேன், எனக்கு இப்போ படம் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வந்தாச்சு, எங்கள் வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க, அதனால் நல்ல வசதி உள்ளவர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். வீட்டில் போனோடனே அந்த அம்மா எல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் திருப்தியாக, சரி படம் ஆரம்பிக்கிறோம், வந்து ஓரளவு எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டைரக்டர்கிட்ட சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சினிமா உலகத்துலேயும் யாருக்கும் தெரிய வேண்டாம், அதனால் நாம் வந்து ஓரளவு பேசி முடித்து எல்லாம் உறுதியானதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட போய் சொல்லி இப்படி ஒரு படம் வந்திருக்கு, கலியில் தான் அதை பண்ணுறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் கூட இருந்து பண்ணணும்னு சொல்லி அவருடைய சம்மதத்தையும் வாங்கி அவருடைய சம்மதத்தின் பேரில் நான் டைரக்டராக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதன்படி வேலைகள் ஆரம்பித்தது. விருதை என் ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் கேஆர் விஜயாவுக்கு பல நாடகங்கள், பல படங்களில் சந்தர்ப்பங்கள்லாம் வாங்கி கொடுத்து பண்ணவர் விருதை என் ராமசாமின்னு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட சொல்லி அவர் திரைக்கதை வசனம் எழுதிட்டுருக்கார். அப்போது தினமணி பத்திரிகையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திரைப்படத்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தினமணி பத்திரிகையில் சினிமா செய்திகள் வரும். அது வந்து ஒரு மரியாதைக்குரிய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் சினிமா செய்தி வர்றது வந்து ரொம்ப அபூர்வமான செய்திகள். எழுத்தாளர் ஜாம்பவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சதாசிவம் அவருடைய பேர், ஜாம்பவன் அவர் பேர் புனைப்பெயர் வச்சு தினமணியில் சினிமா பகுதியை அவர் தான் பார்த்துட்டு வந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஜாம்பவனை ஒரு நாள் நான் எதிர்பாராத விதமாக சந்தித்த போது, என்ன என்ன நடக்குது, என்ன எது டைரக்டர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நல்லா இருக்காரு, சீக்கிரம் இங்கே டைரக்டர் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். நான் தானே ஒரு படம் ஒன்று பேசிகிட்ருக்கேன், அது சீக்கிரமாக முடியும் ஜாம்பவன், இன்னும் எங்கள் டைரக்டருக்கு தெரியாது, அதனால் ஓரளவு அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக அந்த படம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உறுதியானதுக்கப்புறம் என் குருநாதர்கிட்ட போய் சொல்லணும், அது வரைக்கும் நான் சொல்லலை, அதனால் அது ரகசியமாக நீங்கள் வச்சுங்கோ அப்படின்னு ஜாம்பவன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த நண்பர் என்ன பண்ணார், நான் டைரக்டர் ஆகிறதுல அவருக்கு பெரிய சந்தோஷம், திருப்தி, அதனால் அவர் என்ன பண்ணார், அடுத்த வெள்ளிக்கிழமையே பா நீலகண்டனின் உதவியாளர் மோகன் டைரக்டர் ஆகிறார் அப்படின்னு ஒரு பெரிய நியூஸை போட்டு விட்டார் தினமணி பத்திரிகையில். எனக்கு தெரியாது, நீலகண்ட சார் இதை பார்த்துருக்காரு, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன ஃபோனில் என்னை கூப்பிட்டாரு, ஏப்பா இன்றைக்கி தினமணி பார்த்தியா அப்படின்னாரு, பார்க்கலை அப்படின்னு. ஜாம்பவன் ஒரு நியூஸ் போட்டிருக்கார் பார்த்தியாரு, பார்க்கல, நீலகண்டன் உதவியாளர் மோகன் டைரக்டர் ஆகிறார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு, என்னுடைய உதவியாளர் டைரக்டர் ஆகிறத நான் பத்திரிகையில் படித்து தான் தெரிஞ்சுக்கணுமா
ஏப்பா நீ அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னாரு. எனக்கு பெரிய எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது, குருநாதர்கிட்ட சொல்லாமல் நாம் இதை இந்த வேலையை ஆரம்பித்தும் போட்டோம். அவர்கிட்ட சொல்லலான்னு நினச்சோம். இது தெரியாதனமாக இந்த ஜாம்பவன்கிட்ட சொல்லி அவர் இந்த நியூஸை போட்டார். ஐயா நான் அப்படி இல்லை, நான் பேசலை முடிக்கலை, கலியில் வந்தார் பேசினார் அப்படின்னு என்னென்னோ உணர்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கலியில் கூட்டிகிட்டு வாங்கி அப்படின்ட்டார். நான் கலியில் கூட்டிகிட்டு நேராக எங்கள் டைரக்டர் வீட்டுக்கு போனேன். என்ன கலியில், ஆமாம் சார், நாங்கள் என்ன என்கிட்ட சொல்லக்கூடாதா, என்கிட்ட சொன்னால் என்ன, நான் எப்படா மோகனை டைரக்டர் ஆக்கலான்னு நான் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சா நல்லாயிருக்கும், ஏன் என்கிட்ட ரகசியமாக வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், ஏன் என்கிட்டருந்து மோகனை பிரிக்க பார்க்குறீங்களா அப்படிலாம் சார். இல்லை இல்லை சார், அப்படி இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசணும், நல்லபடியாக முடித்து பேசி ஒரு செட்டப் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சோம், அதனால் அது மன்னிச்சுங்க. சரி நல்லபடியாக பண்ணுங்கள், கதையெல்லாம் பார்த்துட்டேப்பா அப்படின்னாரு. ஆமாண்ட அப்பப்போ வந்து என்னை சொல்லுவீங்க, நீ ஆரம்பிச்சுக்கோ நல்லபடியாக பண்ண, என்ன செய்யணுமோ அதை நான் கூட இருந்து செய்கிறேன் அப்படின். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு இதை எடுத்து கொடுக்கணும், எப்போ வந்து நான் ஷூட்டிங் போட்டாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படி. ஆமாம் சரி, யார் மியூசிக் போட போகிறேன் அப்படின்னாரு. மகாதேவ மாமன் போட இல்லை, மகாதேவனோட உதவியாளர் அது புகழேந்தின்னு ஒரு அருமையான ஆள், அவர் டைரக்டர் மியூசிக் டைரக்டருக்கு தகுதியானவர். புகழேந்தியை போடுறேன். ஓகே கைவிட்ட கேளு, புகழேந்தியை போடு, ஆரம்பிச்சுக்கோ, நல்ல கதையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சம்மதத்தை கொடுத்தாரு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. வேலையை ஆரம்பித்தோம். எம்ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ், ரவிச்சந்திரன், நிறைய ஆர்டிஸ்ட்கள் போட்டு வாசகம், அது இது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு ஆரம்பித்தோம். கதாநாயகி தேவை. அந்த கதாநாயகி ஒரு நல்ல கதை, ஒரு ஃபேமிலி லுக்கு, நல்ல வசனம் பேசக்கூடிய ஒரு நல்ல கதாநாயகி வேணும். விஜயகுமாரி எங்களுக்கு நல்ல கதாநாயகியாக தெரிஞ்சுது. எங்கள் குரூப்பிலே இருக்கிறவங்க பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்ல கதாநாயகி. ஆனால் எஸ்எஸ் ராஜேந்திரன் கூட மட்டும்தான் அவங்க நடிச்சிட்ருக்காங்க அந்த நேரத்தில். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எஸ்எஸ் ராஜேந்திரனும், எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, அதே மாதிரி விஜயகுமாரி எனக்கு சகோதரி மாதிரி. அப்போது விஜயகுமாரியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும். சரி விஜயகுமாரியை தனியாக வருவாங்களா, இன்னொரு கதாநாயகனோட நடிக்கிறதுக்கு விஜயகுமாரி வருவாங்களா அப்படின்னா, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் அப்படின்னு நான் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்தேன். அண்ணே ஒரு படம் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்யத்தரேன், நான் தான் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணித்தரேன் அப்படின்னார். விஜயம்மா வந்து கதாநாயகியாக நடிக்கணும். அப்படியா, யார் ஹீரோனார், ரவிச்சந்திரன், வெரி குட் வெரி குட். அப்போ எனக்கு சான்ஸ் இல்லை, சரி பரவாயில்ல, ரவிச்சந்திரன் நம்ம ஆள் தான், வச்சு பண்ணுங்க, நான் விஜய்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு, மோகன் ஒருவர் ரவிச்சந்திரன் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அந்த படத்தில் நீ தான் ஹீரோயின், நீ ஒத்துக்கோ, நான் சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரம சந்தோஷம் எங்களுக்கு. நேராக போய் அந்த அம்மாவை புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி மகாதேவ மாமா கேவி மகாதேவன்ட்ட போய், மாமா ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கு வந்து புகழேந்தி மியூசிக்கு நீங்கள் அனுமதி பண்ணணும், ஆனால் நீங்கள் தான் வந்து எடுத்து கொடுக்கணும். ரொம்ப 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 சந்தோஷம், புகழேந்தி எப்போ மியூசிக் டைரக்டராகவான்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ வந்து நான் பண்ணுறேன்னாரு. படம் ஆரம்பிச்சிட்டோம். கோல்டன் ஸ்டுடியோவில் பூஜையை போட்டு மியூசிக் எடுத்து படத்தை ஆரம்பிச்சிட்டோம். படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில், அதில் இந்த படத்தில் இன்ன ஒரு கேரக்டர், ஒரு கிளாமர் கேரக்டர் வருது. சுந்தரராஜனுக்கு கூட நெருங்கி நடிக்கக்கூடிய ஒரு கிளாமர் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பல நடிகைகள், பல புது முகங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஒன்றும் சரியாக திருப்தியாக வரலை. கம்பெனி புதுசு, டைரக்டர் நான் தான் புது, என்ன தான் அனுபவம் இருந்தாலும் நான் டைரக்டர் அப்படிங்கிற போல நான் புது டைரக்டர், அனுபவங்கள் இருக்குது அது வேறு விஷயம். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில் ஜி வரலட்சுமி அப்படிங்கிற நடிகையுடைய தங்கச்சியுடைய மகள் கனகதுர்கா அப்படின்னு ஒரு பொண்ணு, அது வந்து நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்கு, தாந்திராவில் ஒன்று ரெண்டு தெலுங்கு படம் ஏதோ பண்ணியிருக்கு, அவங்க சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கலியில் தெரியும். அந்த முறையில் ப்ரொடியூசர்கிட்ட போய் நாங்கள் எங்களுக்கு இது கொடுங்கன்னு அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்காங்க. அவர் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார், நாங்கள் பார்த்தோம், பார்த்து பேச சொன்னோம். அது டான்ஸ் எல்லாம் தெரியும், நல்ல ஓரளவு பேசுது, தமிழ் கொஞ்சம் தகராறு, அது பரவாயில்ல நம்ம டப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு
அந்த பொண்ணை போடுவோம் அப்படின்னு. அது விஜயகுமாரி, கலீல், யூனிட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லோருமே இந்த பொண்ணை அந்த கேரக்டருக்கு போடுறதில் ரொம்ப திருப்தி, போடுவோம், எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை, இதை போட்டால் இது எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வரும், இதை போடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்கும் சம்மதம், ஆட்சேபனை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி பல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. புதுமுகத்தை போடுறது, அங்கே வச்சு ஷூட்டிங் நடத்துறது, அதுப்போ அஞ்சாறு நாள் பத்து நாள் ஷூட் பண்ணிவிட்டு அது சரியில்லைன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது, இது அப்போ அந்த புதுமுகத்துக்கு மனசு எப்படி இருக்கும்? இப்படி பல சம்பவங்கள், பல பையங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு சரியில்லைன்னு சொல்லி மாற்றிருக்காங்க, பல பேர் கதாநாயகியை மாற்றி, இது அதனால் இதுக்கு நான் ஒத்துக்கலை. நீங்கள் எல்லோருமா சேர்ந்து, தயாரிப்பாளர் உட்பட, ஃபைனான்சர் உட்பட, மற்ற நடிகர் நடிகைகள் எல்லாருமே கனகதுர்காவை இந்த கேரக்டருக்கு போட சொல்லி சொல்லிட்டீங்க, எனக்கு பரம சந்தோஷம். நிச்சயமாக நான் போடுறேன், என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து, டைலாக் சொல்லி கொடுத்து, ட்ரெயின் அப் பண்ணி இதை ஒரு நல்ல நடிகையாக கொண்டாடுறதுக்கு நான் முயற்சி செய்வேன். அதே நேரத்தில் ஒரே ஒரு ப்ராமிஸ், பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லாயிருக்கு, இந்த பொண்ணு சரியாக இல்லை, இந்த பொண்ணை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நடிகையை வச்சு படத்தை எடுங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த பொண்ணுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும், அப்படி சொல் அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, அது வரவே செய்யாது, அது நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனகதுர்கா வச்சு படத்தை ஆரம்பித்தோம், நல்லா நடித்தது, நல்லாவே வந்தது. ஒரு 7000 அடி 8000 அடி படம் பார்க்கும்போது படம் ரொம்ப ஒரு புது டைரக்டர் எடுத்தது மாதிரி இல்லை, நல்ல பாட்டு, நல்ல ரவிச்சந்திரன், விஜயகுமாரி நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த கனகதுர்கா விட ஒரு அனுபவம் உள்ள அல்லது ஒரு நல்ல நடிகை நடிச்சிருந்தால் இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாம் நல்லாயிருக்கு சார், ரொம்ப பிரமாதம், ரொம்ப திருப்தி, அந்த பொண்ணு தான் கனகதுர்கா தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது, அது வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் வந்து நல்ல விலைக்கு போகும், நல்ல லாபம் வரும், படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், 100 நாள் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி விஜயகுமார்ட்டையும் சிலர் இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்ல 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 அந்த யூனிட்டில் உள்ளவர்கள் எல்லோருமே கனகதுர்காவை மாற்றிட்டு எடுத்ததெல்லாம் போனாலும் போட்டோம், இன்னொரு புது நடிகையை செலக்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எல்லோரும் என்கிட்ட வந்தாங்க. தயாரிப்பாளர் சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, கனகாவை விட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்ல, நல்ல ஆர்டிஸ்ட்டை போட்டு பட்டால் நல்லா இருக்கும்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் இப்படி நடக்குங்கிறது தெரிஞ்சு தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது, பாதிப்படத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு சரியாக இல்லை, நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு வேறு பொண்ணு போடுன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அதை சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், நான் சம்மதிக்க மாட்டேன். கனகதுர்காவை மாற்றுறதுக்கோ அந்த இடத்துல இன்னொரு நடிகையை போட்டு படம் எடுக்கிறதுக்கோ நான் தயாராக இல்லை. நீங்கள் வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணுறதாக இருந்தால் எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணை மாற்றி வேறொரு பொண்ணை தான் போடணும்னு நீங்கள் விரும்பினால் இந்த படத்தினுடைய டைரக்ஷன் பொறுப்பிலிருந்து நான் விலகிக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு கடிதம் கொடுத்துட்றேன். நீங்கள் வேறு யாரையாவது வச்சு பண்ணீங்க, நான் பண்ண மாட்டேன். நான் இந்த செல்வின் செல்வன் படத்தை, அந்த படத்தினுடைய பேர் செல்வியின் செல்வன், செல்வியின் செல்வன் படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்தால் கனகதுர்கா தான் இந்த கேரக்டர் பண்ணுவாங்க. மாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் நீங்கள் யாரை வேணாலும் வச்சுங்க, வேறு டைரக்டர் வச்சுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டு போயிட்டேன். அஞ்சாறு நாள் படப்பிடிப்பு நின்று வச்சு எல்லோருமா கலந்து பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனகதுர்கா என்னை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்னை கேன்சல் பண்ணால் நீங்கள் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, என் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை முழுவதும் உங்களை மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிச்சு. எல்லோரும் பெரிய குழப்பம் முடிஞ்சு எல்லோருமா வந்து, இல்லை கனகதுர்காவை நாங்கள் மாற்றலை, இதே கனகதுர்கா போதும், நாங்கள் வந்து அந்த படத்தை எடுக்க தயாராக இருக்கோம், ஏதோ இன்னும் கொஞ்சம் நல்லா வராதா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ணோம், அந்த பொண்ணுக்குடைய மனசை இவ்வளோ எவ்வளோ தூரம் நாங்கள் புண்படுத்திட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறதாக இருந்த அந்த கேரக்டரை கனகதுர்காங்கிற நடிகையை நடிக்க வச்சு அந்த படம் முழுதும் எடுத்தோம். படம் நல்லா போச்சுது. முதல் படம் எங்கள் டைரக்டரை கூட்டிகிட்டு போய்
பிளாசா தேட்டர்னு ஒன்று இருந்தது மவுண்ட் ரோட்டில். அந்த தேட்டரில் படம் ஓடிச்சுது. அந்த தேட்டரில் அவரை கூட்டிகிட்டு போய் படத்தை பார்த்து, அவர் நல்லா இருக்கப்பா, எந்த தப்பும் இல்லை, படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவரோடையே உட்கார்ந்து நான் படம் பார்த்து, குருநாதர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னார். என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய குருநாதர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமான செய்தி. அப்படித்தான் நான் வந்து முதல் முதலில் இயக்குநரானேன் என்பதை பொதுமக்களுக்கும் ரசிகப்பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீரோ வந்து சத்யன், கதாநாயகி வந்து ஷீலா. சத்யன் அப்படிங்கிற ஒரு மலையாள நடிகர் இறந்துட்டார். முழுக்க முழுக்க தமிழ் படத்திலேயே வளர்ந்தவன்னா, தமிழ் படத்திலேயே தொழில் செய்தவன், மற்ற மொழி படங்களை பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், ஹிந்தி படம், மலையாள படங்கள். திரைக்கதை வசனம், நான் ஒரு நண்பர் சிஜி கோபிநாத்னு பேர், காயங்குளத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.